பாண்டியன் அவரோட சுயநலத்துக்காண்டி பசங்களோட சந்தோஷம் கெடுக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோ கிளிக் பண்ணுங்க. அடுத்த கட்டமாக அந்த பச்சவந்தி மயில் பார்த்தினா பாண்டியன் கிட்ட ஐஸ் வைக்கிறாங்க. மாமா எனக்கு பேசவே தெரியல, அதனால தான் நல்லது சொன்னாலும் எல்லாரும் பார்த்து ஒரு மாதிரியை பார்த்துக்கிறாங்க. அத்தைக்கிட்ட சொல்லி நல்ல விஷயங்கள் தான் பண்றேன் அப்படிங்க நீங்க புரிய வைக்கணும் அப்படிங்கலாம் சொல்றாங்க. இந்த முட்டாள் பாண்டியன் பார்த்தோம்னா அதுக்கு பார்த்தனா சம்மந்தம் சொல்லிக்கிறாரு. ஈவினிங்ல இருந்து மீனா பார்த்தா செதில்காண்டி வெயிட் பண்ணிக்கிறாங்க. ஆனா கடைசி வரைக்கும் அந்த பாண்டியன் பார்த்தனா போனை போட்டு அவர்கிட்ட போய் காசு வாங்கி அங்கிருந்து நீ லோடு ஏத்தி விடு அப்படி இப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. இதனால அப்செட்ல பார்த்தா அந்த டிராவல் முடிஞ்சு போயிருது. வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தனா மீனா பாண்டியன் கிட்ட உங்க மயனை பார்த்து நீங்க தவிட்டுக்கிறது வாங்கினீங்களா, இல்ல நான் ஓடி வந்த மருமகனால இன்னைக்கு கொஞ்சம் கேவலமா ட்ரீட் பண்ணிக்கலாம், எனக்கு இன்னைக்கு உண்மை தெரிஞ்சாகணும். இதே வீட்டுக்கு நான் முறைப்படி பார்த்தனா நான் வந்திருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா என்னோட அப்பா எனக்காண்டி சப்போர்ட் நின்றுப்பாரு. ஆனா நீங்க எப்ப பார்த்தாலும் சுயமா நான் உழைச்சு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒழிப்பு எடுத்துக்கிட்டு கண்டிப்பா ஒரு நாள் இதுக்கெல்லாம் வருத்தப்படுவீங்க. நீங்க மட்டும் ஒண்ணு உழைக்கலாமாமா, ஊர்ல எல்லாரும் தான் உழைச்சிக்கிட்டு இருக்கோம், ஆனா உங்களை மாதிரி எல்லாம் யாராலையும் பாராட்டப்படுத்த முடியாது அப்படி மாதிரி பட்டுன்னு கேட்டு விட்டுறாங்க. ஐயோ மீனா இந்த மாதிரி மாமனார்கிட்ட பார்த்தா தலை முடிஞ்சா நிக்கணும், இப்படி வாயாடிக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி இப்ப மயில் கேட்கவும் புத்துங்க அப்படிங்க மீன் அடிக்க கை உங்க